பாஸ்கா காலம் ஐந்தாம் வார ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த ஏழுவரை தேர்ந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1-7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்பொழுது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுபவருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதர்களும் சீடர்களையும் ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான ஏழ்வரை கவனமாக தெரிந்திடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினார். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தோவான், பிலிப்பு, பிரேகோர், நிக்கோனோர், தீமோன், பர்மானா, யூதாம் தழுவிய அந்தோக்கியா நகரத்து நிக்கோலா என்பவர்களையும் தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகி கொண்டே சென்றது. குருக்கள் பெரும் கூட்டத்தினரும் இவ்வார்த்தையை கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 4-9 முடிய. அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாய் இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூளைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூளைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது ஓர் உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்த மட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல் ஆயிற்று. மற்றும் அது இடர்தரும் கல்லாகவும் தடுக்கி விழ செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுவார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளிலென்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனோ?
நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்ளுவேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருக்கிறீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பி, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவரே தந்தை. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்லுவதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்ளுபவர் செய்கிறார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்யுவார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.